ஜெர்பில் வாங்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதம் ஆகுது ஸோ அஞ்சு மாதம் கழித்து இப்போ தான் வந்து குட்டி போட்டிருக்கு ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு ஹாபிக்காக தான் வாங்கினேன் வாங்கி ப்ரீட் பண்ணி குட்டி எடுக்கணும் அந்த குட்டிங்களை விற்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் கிடையாது ஹாபிக்காக ஒரு பேர் வந்து வாங்கினேன் என்னதான் இருந்தாலும் ஒரு பேர் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அது குட்டி போடணும் அப்படின்னு தான் நினைப்போம் ஸோ அஞ்சு மாதமாக வெயிட் பண்ணி இப்போ வந்து அது குட்டி போட்டிருக்கு ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜெர்பில் வந்து குட்டி போடுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாசம் வெயிட் பண்ணிருக்கேன் இது வந்து எனக்கு ரொம்ப புதுசு இப்போ ஃபிஷ்ஷில் வந்து பாத்தீங்கன்னா பீட்டா வந்து பேரண்ட் வெளியே இருந்து தான் வாங்குவோம் ஸோ வாங்குறப்பயே ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும் அது ஒரு ரெண்டு மாசத்துல இல்ல ஒரு மாசத்துல ப்ரீட் பண்றோம் கப்பிலாம் பிறந்து ஒன்றரை மாசத்துல ப்ரீட் ஆயிடும் சோ ஃபிஷ்ஷஸில் வந்து ரொம்ப ஒரு குயிக் ப்ரீடிங்கா இருக்கும் நான் வளர்க்குற வெரைட்டிஸ்லாம் ஸோ இந்த அஞ்சு மாதம் வெயிட் பண்ணி ஒரு பெட்டு ப்ரீட் ஆகுறது அப்படின்றது எனக்கு பெரிய லாங் டேம் ப்ராசஸாக வந்து தெரிஞ்சுது ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இதுங்களை பற்றி ஆன்லைனில் பார்த்து இதுங்களை வந்து வளர்க்க ஆரம்பித்தேன் ஆன்லைனில் வந்து நிறைய விஷயம் அந்தளவுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியலை அதனால் நான் ப்ரீடர்கிட்ட வந்து கேட்க ஆரம்பித்தேன் ஆம்ஸ்டர் அவர்கிட்ட இருந்து தான் வந்து இதை வாங்கியிருந்தேன் ஸோ அவர்கிட்டயே வந்து கேட்டேன் எப்படி இதுங்களை வளர்க்கணும் எப்படி ப்ரீட் பண்ணணும் அவர் சொல்லியிருந்தார் கரெக்டாக ஆறு மாதத்தில் வந்து குட்டி போடும் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ அதே மாதிரி ப்ரீடர்ட்டை வந்து கேட்டு பண்ணியிருந்தேன் ஓசூர்லேருந்து யுவராஜ் அப்படின்ற ஒரு பிரீடர் வந்து அவரே மெசேஜ் போட்டு நமக்கு எல்லா டவுட்ஸுமே வந்து சொன்னாப்பில்ல ஓசூர் ப்ரீடர்டெல்லாம் ஒரு மணி நேரம்லாம் ஃபோனில் பேசி டவுட் கேட்டிருக்கேன் ஸோ அந்தளவுக்கு வந்து தொல்லை பண்ணி எல்லா விஷயங்களையும் இந்த ரெண்டு பேர்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணி தான் எங்களை க்ரூம் பண்ணி ப்ரீட் பண்ணேன் ஏன்னா எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது அஞ்சு மாதம் முன்னாடி ஜெர்மின்லாம் என்னன்னு கூட தெரியாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெட்டை நான் வளர்த்து ப்ரீட் பண்ணோம் அப்படின்றது ஒரு கஷ்டமான வேலை இந்த ரெண்டு நான் கேட்டு கேட்டு பண்ணதனால இது வரைக்கும் எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாமல் குட்டி வரைக்கும் போட்டுருச்சுங்க ஏன்னா பீட்டாலாம் நான் ஃபைட்ரு எல்லாம் ப்ரீட் பண்ணுறப்ப அவ்வளோ தடவை ப்ரீட் பண்ணி அவ்வளோ மீனை சாவடிச்சிருப்பேன் பட் இந்த தடவை ஒரு பெட்டு புது பெட் ப்ரீட் பண்ணுறப்ப எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் இது வரைக்கும் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன் கரெக்டாக வந்து ஏஜ் ஆறு மாதம் ரீச் பண்ணுறப்ப வந்து அது குட்டி போட்டுருச்சு ஃபஸ்ட்டு பேட்சு ஸோ ஃபஸ்ட் டைம் குட்டி போட்டுறப்ப ஒரே ஒரு குட்டி தான் போட்டுருச்சு அதுவும் வந்து இறந்து போச்சு அதுக்கு எப்படி குட்டியை பார்த்துக்கணும் அப்படின்றது வந்து தெரியலை ஸோ அது வந்து நான் ஒரு வீடியோவும் போட்டிருப்பேன் குட்டி போட்டு குட்டி இறந்துச்சு அப்படின்னு சொல்லி வீடியோவும் போட்டிருப்பேன் ரொம்ப நாள் முன்னாடியெலாம் போட்டிருக்க மாட்டேன் ஒரு இருபது நாள் முன்னாடி தான் போட்டிருப்பேன் ஏன்னா மொதல் பேட்ச் குட்டி போட்டு அடுத்து கரெக்டாக இருபத்தி ரெண்டு நாள்லேயே வந்து ரெண்டாவது பேட்ச் குட்டியை வந்து இது போட்டுருச்சு ஸோ இந்த டைம் வந்து அஞ்சு குட்டி போட்டுச்சு அதில் ஒன்று வந்து பிறந்து ரெண்டு நாளில் இறந்துச்சு மீதி நாலு வந்து இப்போ ஆரோக்கியமாக வந்து இருக்குது ஸோ இதுங்க வந்து இதுக்கு மேலே சாகாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அதனால தான் வீடியோ வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஏன்னா இறந்து போகலாம் அதனால் எத்தனை தேர்துன்னு பார்த்துட்டு வீடியோ போலாம் தான் வெயிட் பண்ணேன் ஓகே ஒன்று இறந்துருச்சு மீதி நாலுமே வந்து நல்லா ஆரோக்கியமாக வந்துட்ருக்கு அதனோட ஜெர்பில் பேரண்ட் கலர் வந்து ஃபீமேல் வந்து ஒயிட் கலரு ஐ மேல் வந்து பிளாக் கலர் நல்லா ஷைனாக சூப்பராக இருக்கும் ஸோ இதுங்களோட குட்டிங்க நாலுமே வந்து எனக்கு ஷைனாக தான் தெரியுது இப்போ தான் முடி வர ஆரம்பிச்சிருக்குங்க பிறந்து பத்து நாள் ஆகுது பிங்கிஸாக தான் பிறக்கும் இந்த எலி மைஸு ஆம்ஸ்டர் இதெல்லாம் போடுற குட்டிங்களும் பிங்கீஸாக தான் வரும் சுத்தமாக முடி இல்லாமல் ரோஸ் கலரில் இருக்கும் ஸோ ஒரு பத்து நாள் ஆனோடனே இப்போ லேஸாக வந்து முடி வர ஆரம்பிச்சிருக்கு நல்லா க்ளோஸ் அப்பில் வீடியோ எடுத்து பார்த்தா வந்து தெரியுது முடி ஸோ உங்களுக்கு நான் விஷுவல்லாம் எடுத்திருக்கேன் போடுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது ஸோ ரெண்டு வந்து பிளாக் கலரில் இருக்குது ரெண்டு குட்டி வந்து கிரே கலரில் இருக்குது நான் எதிர்பார்த்த கலர் வந்து அகோட்டி அப்படின்வாங்க ப்ரௌன் கலரில் அணில் மாதிரி இருக்கும் ஸோ அதை தான் வந்து எதிர்பார்த்தேன் அந்த மாதிரி வரலை அது ரேர் அது கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு வந்து நமக்கு மேப்பேம்ஸ்ட்டத்துக்கு முன்னே சொல்லியிருக்காப்புல ஏதோ ஒன்று ஸோ குட்டி பிறந்ததே வந்து பெரிய விஷயந்தான் ஏன்னா ஒரு வாரமாக என்னை பிஸியாக வச்சுட்டுருக்கு இதுங்களே தான் பார்த்துட்ருக்கேன் பேரண்ட்டை வந்து முடிஞ்சளவுக்கு வந்து நான் ஆரோக்கியமாக வச்சுக்கிறேன் ஏன்னா மொதல் குட்டி போட்டு அடுத்த இருபத்தி ரெண்டு நாள்லேயே வந்து இன்னொரு பேட்ச் குட்டி போட்டுருச்சு திருப்பியும் வந்து உடனே மேட்டும் பண்ணிடுச்சு குட்டி என்னைக்கு போட்டுச்சோ அன்னைக்கே வந்து மேட் பண்ணிடுச்சு ஸோ ஒன் மந்தில் வந்து இந்த குட்டிங்களை வந்து பிரிச்சுட்டு விட்டோம் அப்படின்னா அடுத்த பேட்ச் குட்டி வந்துடும் ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து வந்து குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு பேரண்ட்டுக்கு ஆரோக்கியமான ஃபீடை வந்து நான் போடுறேன் ஸோ பிரித்து வைக்கிறது அந்த அளவுக்கு நல்லது இல்லை அப்படின்னாங்க மேலே வந்து நான் எடுத்துடலாம் தொடர்ந்து மேட் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஃபீமேலோட ஆரோக்கியம் கெடுது நிறைய குட்டியும் வருது எதுக்கு அவ்வளோ குட்டி அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிடலான்னு நினச்சேன் ஸோ மேல் ஃபீமேலை வந்து பிரிச்சிட்டோம் அப்படின்னா வந்து திருப்பி ப்ரீட் பண்ணுறதுக்கு கஷ்டம் அப்படின்னு வந்து ப்ரீடர் நமக்கு சொன்னாங்க ஸோ அதுல என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா அதுங்களை பிரிச்சிட்டோம் அப்படின்னா அதுங்க மறந்துடும் ஸோ பேரண்ட் வந்து இதுக்கு முன்னாடி அதுங்க ஒன்றா இருந்தது வந்து மறந்துடும் ஸோ நியூவாக வந்து ஒரு பேரை வந்து நம்ம ப்ரீட் பண்ணுற கணக்கு வந்துடும் ஸோ அது கொஞ்சம் சிக்கலான வேலை தான் நமக்கு எதுக்கு வம்பு ஸோ ஒன்னாவே வந்து இதுங்களை விட்டு வச்சிடலாம் அப்படின்ற ஒரு தான் இருக்கேன் ஸோ பார்ப்போம் நிறைய பேட்ச் எடுக்கிறப்ப இதிலையாச்சும் சகோட்டி ஒன்னாச்சு வருதான்னு பார்ப்போம் ஸோ அகோட்டி தான் எதிர்பார்க்குற குட்டிங்க கலரில் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி என்ன மாதிரி வருதுன்னு பார்ப்போம் ஸோ பேரண்ட்டுக்கான ஃபீடு அப்படின்றப்ப பாயில்டு எக்கு வந்து கொடுக்குறேன் சரிங்களா இதுங்களுக்குன்னு நாங்கள் பாயில் பண்ணி கொடுக்குறதில்ல ஸோ வாரத்தில் ஒரு தடவையாச்சு எப்படியாச்சும் எங்கள் வீட்டில் பாயில் பண்ணிடுவாங்க வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஸோ அதில் இருந்து கொஞ்சோண்டு வந்து எடுத்து இதுங்களுக்கு வந்து நான் போடுறேன் ஸோ அதை தாண்டி நல்ல ஃபீடு அப்படின்றப்ப பாதாம் எப்போயுமே எங்கள் வீட்டில் இருக்கும் ஸோ அது வந்து வீக்லி ஒன்ஸ் அதுவும் வீக்லி ஒன்ஸ்ன்ற கணக்கில் வந்து போடுவேன் அப்புறம் பிஸ்தாவும் எங்கள் வீட்டில் இருக்கும் அது வந்து எப்பயாச்சு தோன்றப்ப வந்து போடுவேன் மொத்தமாகவே இது வரைக்கும் இதுங்களை அஞ்சு மாதம் வச்சுருக்கேனா மொத்தமாக ஒரு அஞ்சு டைம் கூட போட்டிருப்பேன்னு தெரியல ஸோ பிஸ்தா வந்து ரேராக போடுவேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் ஃபீடுன்றப்ப கேரட்டு பீன்ஸு அப்புறம் அமேசானில் வந்து ஒரு ஃபுட் வாங்கியிருக்கேன் பெட்ஸ் லைஃபோடது நம்ம டையோடது தான் ஸோ அது வந்து ஆம்ஸ்டர் போட்டுட்ருக்கேன் அப்புறம் நான்வெஜ்ஜில் வந்து ப்ரான்ஸ் காஞ்ச வந்து போட்டுட்ருக்கேன் ரொம்ப நாள் முன்னாடி வாங்கினது இன்னும் அப்படியே நிறைய இருக்குது அது வரும் போல் இன்னும் ஒரு வருஷம் நான் ஜெபிலுக்கு போட்டாலும் அந்த ப்ரான்ஸ் இருக்கும் போல் மற்றபடி வெஜ்ஜிலையும் சரி நான்வெஜ்ஜிலையும் சரி வேறு எதுவும் போடுறது கிடையாது இதுதான் வந்து இதுங்களோட ஃபீடு இதுங்களுக்கு என்னென்ன மொத்தமாக போடுறோனோ அது எல்லாமே வந்து சொல்லிட்டேன் ஜெர்பில்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு பீட்டாவில் வந்து அதாவது ஃபைட்டரில் வந்து குட்டிங்கில் வந்து ஃபாதர் பார்த்துக்கும் அது பார்க்கறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து மதர் தான் குட்டிங்கில் பார்த்துக்கும் ஸோ பீட்டாவில் வந்து ஃபாதர் பார்த்துக்கும் அதே மாதிரி தான் இதுலேயும் ஸோ ஜெர்பிலில் வந்து மேலுமே வந்து குட்டிங்களை பார்த்துக்குது ஃபீமேலும் வந்து குட்டியை பார்த்துக்குது தான் எப்போயுமே குட்டிங்களை வந்து ஹீட்டாகவே வச்சுக்குது ஸோ குட்டி போட்டதுலேருந்து குட்டிங்க மேலேயே தான் அது படுத்துக்குது ஹீட்டாக வச்சுக்குது ஃபீமேல் ஏஞ்சிச்சி வந்துருச்சு அப்படின்னா மேல் கூட போய்ட்டு அங்கே படுத்துக்குது அதே மாதிரி குட்டிங்களை இடம் மாற்றிக்கிட்டே இருக்குங்க அங்கங்கே ஒரு ஒரு நாளைக்கு தூக்கி ஒரு ஒரு மூளையில் வச்சுக்குது வைக்கோல் போட்டு வச்சுருக்கேன் அது நெஸ்ட்டு மாதிரி கட்டுறதுக்கு அந்த வைக்கோலையும் தூக்கிட்டு மொத்தமாக மாற்றி வச்சுக்கிட்டு அதுங்க சுற்றிட்டுருக்கு டேங்க்குக்குள்ளேயே அதெல்லாமே வந்து நல்லாயிருக்கு மேலுக்கு வந்து குட்டியை தூக்க தெரியல ஒரு மாதிரி தூக்குற மாதிரிலாம் என்னென்னமோ பண்ணுது வாயில் கடித்து தூக்க தெரியல ஃபீமேல் குட்டிங்கள்லாம் வாயில் கடித்து தூக்கிட்டு அங்கேயும் எங்கேயும் சுற்றுது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையுமே வந்து வீடியோ எடுக்க பார்த்துருக்கேன் இதுங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது ஃப்ளாஷ்லாம் போட்டு வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு தான் சொன்னாங்க பட் இதுங்க வந்ததுலேருந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு தான் இருக்கேன் ரெண்டு மாதம் குட்டியாக வந்து வீட்டுக்கு வந்துச்சுங்க ஸோ அப்பத்துலேருந்து ஃப்ளாஷ் போட்டு வீடியோ எடுத்துகிட்டு தான் இருக்கேன் ஸோ பழகிடுச்சுங்க ஃப்ளாஷ் போட்டு வீடியோ எடுக்கிறப்ப பயப்படுறது இல்லை அதுக்கு பிடிக்காத மாதிரிலாம் அது பண்ணாது அதுங்க பாட்டு கேஷுவலாக சுற்றிட்டு இருக்கோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃப்ளாஷ் போட்டு எடுக்கிறப்ப குட்டி போட்டதுக்கப்புறம் எப்படியும் ஒரு ஒரு மணி நேரம் வாட்ச் என்கிட்ட இருக்கும் விஷுவலாச்சு இருக்கும் ஸோ அது வந்து பார்க்குறேன் எது இதெல்லாம் நல்லாயிருக்கும் அதெல்லாம் இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ண பார்க்குறேன் ஸோ பிறந்தப்ப எப்படி இருந்துச்சுங்க அப்படின்றது இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ பிறந்தப்ப நைட்டு ஒரு ஒரு மணிக்கும் என்னமோ வந்து ஃப்ளாஷ் போட்டு எடுத்தேன் ஸோ அது இது சரிங்களா பிறந்தப்போ இப்படி தான் குட்டி குட்டியாக இருந்துச்சு அஞ்சு குட்டியும் இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது இன்றைக்கி வந்து மார்ச் ஒன்று ஸோ மார்ச் ஒன்றாந்தேதி எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள் ஸோ இதுதான் மார்ச் ஒன்றாந்தேதி இருக்கிறது ஒரு குட்டி வந்து லேசாக கண் திறந்துருச்சு பத்து நாள் ஆயிருக்கு பத்து நாளில் கண் திறக்காது அப்படின்னாங்க பட் லேசாக திறந்தோன்னே அது தவழ்ந்து தவழ்ந்து என்னமோ வந்து தொட்டியில் சுற்றிட்டே கிடக்குது இன்னும் துறன்ட்டா மேய ஆரம்பிச்சிடும் போல் இருக்குது பத்து நாள்லேயே இந்த முடி வர ஆரம்பிக்கணுன்னு நான் நினைக்கல ஏன்னா அது டைம் ஆகும் அப்படின்னு நினச்சேன் பிறகுறப்ப மொத்தமாகவே ஒரு மூணு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் தான் இருந்திருக்கும் ஸோ முடி வர்றதுக்கு எப்படியும் ஒரு மாதத்துக்கு மேலேயாச்சும் ஆகும் அப்படின்னு நினச்சேன் பத்து நாள்லேயே முடி வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு மாதத்தில் பேரண்ட்ருந்தே பிரிச்சிடலாமோ ஸோ கொஞ்சம் குயிக்கான குரோத்தாக தான் இருக்குது ஜெர்பில்ஸு மாதிரி எறும்பு வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான் நோட் பண்ணேன் எறும்பு ஒன்று ரெண்டு நாங்கள் அங்கே டேங்கில் வந்து ஓடுது ஸோ டேங்க்குக்கு மேலே வெளியே வந்து எறும்பு சாக் பீஸை வச்சு ஃபுல்லாக கோடு போட்டு வச்சுருக்கேன் எறும்பும் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு முன்னாடி பாக்ஸில் இருந்தப்பையும் வந்து எறும்பு வரும் நான் கோடு போட்டு வச்சுருவேன் டேங்க்கில் மாத்தினதுலேருந்து எறும்பே வரலை ஒரு ரெண்டு ரெண்டரை மாதமாக டேங்கில் தான் இருக்குது எறும்பே வராமரிச்சு திடீர்னு இப்போ இந்த ரெண்டு நாளாக வருது குட்டி போட்ட டைமில் வரலை இப்போ தான் வருது ஸோ அது வந்து நான் சாக் பீஸ் போட்டு வச்சுருக்கேன் ஜெர்பிலுக்கு உள்ளே வந்து ஒரு பெட்டிங் போட்டிருப்பேன் உமி போட்டிருப்பேன் ஸோ அதுங்க யூரியன் எதனா போச்சு அப்படின்னா உமி வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் ஈரத்தன்மை இல்லாமல் பார்த்துக்கும் ஸோ அதனால் உமி வந்து போட்டு வச்சிருப்பேன் அந்த உமியில் வந்து ஏகப்பட்ட வண்டு ஓடுது ஊறுபட்ட வண்டு இருக்குது ஆனால் ஜெர்பில்ஸை வந்து எதுவுமே பண்ணலை ஆம்ஸ்டார் அவர்கிட்ட வந்து கேட்டுட்டு தான் வந்து அந்த உமியை அப்படியே போட்டேன் ஸோ ஜெர்பில்ஸை வந்து எந்த விதத்துலையும் எதுவும் பண்ணலை குட்டிங்களும் வந்து இப்போ வந்துருச்சு குட்டிங்கிட்டையும் வந்து அது எதுவுமே பண்ணலை கிளாஸ் டேங்கில் வீடியோ வந்து எல்லாமே ஃப்ளாஷ் போட்டு தான் எடுத்திருப்பேன் ஃப்ளாஷ் இல்லாமல் எடுக்க முடியல அவ்வளோ இருட்டாக இருக்குது நான் வச்சுருக்க இடம் ஸோ அதனால் ஃப்ளாஷ் போட்டு தான் ஃபுல்லாக அந்த வீடியோ எடுத்திருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் அது வந்து ஒரு ஒன்றரை மாதம் கழிச்சு திருப்பி குட்டி போடும் நினைக்கிறேன் ஸோ குட்டி போட்டுச்சு அதில் வித்தியாசமான கலர் அகோட்டி அந்த இல்லை வேறு எதனா கலர் வந்துச்சுன்னா திருப்பி வீடியோ போடுறேன் அப்படி இதே கலர் தான் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸில் வந்து அப்டேட் பண்ணுறேன் சரி ஓகே ஸோ இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ணணுன்னு நினச்சிக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்